எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வாட்டர் சைக்கிள், இந்த சயின்ஸ் இவிஎஸ் எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்டர் சைக்கிள் வந்து நம்மளும் தெரிஞ்சுக்கணும் ஆஸ் அடல்ட்ஸ், எப்படி வாட்டர் வந்து சைக்கிள் ஆகுது, மழை பெய்யுது, திருப்பி லேக் ஆர் சி ஆர் ஓஷனில் போய் சேருது, திருப்பி அது மேகமாகுது இல்லையா, அந்த சைக்கிள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பெரிய லேக் ஆர் ஓஷியன்லேருந்து எவாப்ரேட் ஆகுது. ஸோ எவாப்ரேஷன்னா என்ன, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற வாட்டர் வந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது. கேசியஸ் ஸ்டேட்னா வாட்டர் வேப்பர் ஆகுது. ஸோ அந்த வாட்டர் வேப்பர் ஆகிறதுக்கு பேர் தான் எவாப்ரேஷன், அந்த ப்ராசஸ் பேர் லிக்விட் டு கேசியஸ் ஸ்டேட். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எவாப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எவாப்ரேட் ஆன வாட்டர் வேப்பர் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஒன்று சேருது. அது ஒன்று சேர சேர அது பேர் தான் கண்டன்சேஷன். ஸோ வாட்டர் வேப்பர் வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது, அந்த கேசியஸ் ஸ்டேட்லேருந்து திருப்பி லிக்விட் ஸ்டேட் மாறுறது, அதுதான் வந்து கண்டன்சேஷன். ஸோ அப்படியே கண்டன்ஸ் ஆகி கண்டன்ஸ் ஆகி க்ளவுட்ஸ் ஃபார்மேஷன் ஆகுது. இந்த வாட்டர் வேப்பர் எல்லாம் போய் க்ளவுட் ஃபார்மேஷன் ஆகி அதுக்குள்ளற டைனி ரெயின் ட்ராப்லெட்ஸு அது மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இருக்கிற நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு தான் டவுன் போர், மழை பெய்யுது இல்லையா. ஆக்சுவலாக மழை பெய்யுது ஆர் ஸ்னோஃபால் எல்லாமே வந்து காமனாக வந்து ப்ரெசிபிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவல் ப்ராசஸ் அந்த லிக்விட் ஆர் அந்த ஸ்னோ அந்த ஃபால் அந்த ரெயின்ஃபால் விழுகுது இல்லையா, அது பேர் தான் ப்ரெசிபிட்டேஷன். ஸோ மறுபடியும் லிக்விட் ஸ்டேட்டுக்கு வாட்டர் வருது. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற வாட்டர் பார்த்திங்கன்னா மழை பெய்கிறது மலை மேலே விழுகும் இல்லையா, மலை மேலே விழுக ஆகும்போது என்னாகும், ஸ்னோ மெல்ட் ஆகும், அப்படியே தண்ணி ஃப்ளோ ஆகும் இல்லையா, அதுதான் ரன் ஆஃப். ஸோ அந்த ரன் ஆஃபில் வந்து சில வாட்டர் வந்து டைரெக்டாக போய் லேக்கில் போய் சேரும் அண்ட் செடிகளுக்கு விழுகும், மரம் செடிகளுக்கெல்லாம் விழுகும். ஸோ சிலது லேக்கில் போய் விழுகுது, டைனி வாட்டர் பாடிஸில் வந்து விழுகுது, ஒரு குளம் குட்டை அது மாதிரி இதில் வந்து விழுகுது. அங்கே தான் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் நடக்குது. இன்ஃபில்ட்ரேஷன்னா என்னென்னா க்ரௌண்ட்லேருந்து சாயிலுக்கு போகிற ப்ராசஸ். வாட்டர் வந்து க்ரௌண்ட் லெவல்லேருந்து சாயிலில், சாயிலில் இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உள்ளே உறிஞ்சி போயிடுது இல்லையா. ஸோ அதான் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் அந்த ப்ராசஸ். ஸோ அது என்ன ஆகுது, அந்த வாட்டர் கீழே போய் என்ன ஆகுதுன்னா பெர்கொலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்கொலேஷன் அப்படின்னா அங்கே பெரிய ராக்ஸ் எல்லாம் இருக்கும் கீழே, பாறைகள் இடுக்குகளில் வந்து ஃப்ராக்சர்ஸ்குள்ளார அந்த தண்ணி வந்து உள்ளே புகுந்து புகுந்து ஃபில்டர் ஆகி அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய பாறைகளில் வந்து ஒரு ஊத்து மாதிரி வரும் இல்லையா, அதான் அந்த பெர்கொலேஷன். அது வந்து வெளியில் வருது, பட் ஆக்சுவலாக வந்து உள்ளே இருக்கிற வாட்டர் டேபிளுக்கு போகிறது தான் வந்து பெர்கொலேஷன். ஸோ அப்படியே அந்த டைனி ஃப்ராக்சர்ஸ்குள்ளார அப்படியே ஸ்லோவாக வாட்டர் உள்ளார போய் வாட்டர் டேபிளில் போயிட்டு சேருது. ஸோ வாட்டர் டேபிள்னால் நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் டேபிள், அதில் வந்து தண்ணி குறைஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம், அது மறுபடியும் வர்றதுக்கு நூற்றுக்கணக்கான வருஷங்கள் ஆகும். அதனால தான் நம்மளோட வந்து கிணறு வந்து வத்திருச்சு அப்படின்னா இன்னும் ஃபர்தராக வந்து ஆழமான கிணறு தான் நம்ம செய்யணும், ஆர் போர்வெல் கூட அதே மாதிரி தான். அதனால தான் தண்ணியை நம்ம சேவ் பண்ணணும். ஸோ பெர்கொலேஷன் வந்து ஸ்லோவாக வந்து அந்த வாட்டர் டேபிள்லேருந்து கூட சாயிலிருந்து கூட பிளான்ட்ஸ் வந்து மறுபடியும் எடுக்கலாம், தண்ணி எடுத்துக்கலாம் அதோட ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் வந்து டிரான்ஸ்பிரேஷன் ஒரு ப்ராசஸும் இருக்குது. டிரான்ஸ்பிரேஷன்னா இந்த இலைகள் மேலே இருக்கிற நீர்த்துளிகள் அது வந்து இங்கேருந்து எவாப்ரேட் ஆகிறது பேர் தான் வந்து டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இங்கேருந்து டைரெக்டாக தண்ணி வந்து லேக்லேருந்து வாட்டர் வேப்பர் ஆகிறது பேர் எவாப்ரேஷன். அண்ட் இந்த செடிகள் மேலே விழுந்திருக்க துளிகள் மேலேருந்து எவாப்ரேட் ஆகிறது பேர் வந்து டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அது பேர் சப்ளிமேஷன். சப்ளிமேஷன்னா என்னென்னா இப்போ வந்து உங்களுக்கு ஸ்னோவெல்லாம் இருக்குது இல்லையா, ஸ்னோன்றது வந்து சாலிட் ஃபேஸில் இருக்குது. ஓகே, வாட்டர் வந்து சாலிட் ஃபேஸில் இருக்குது. அந்த சாலிட் ஃபேஸ்லேருந்து எப்பயுமே நமக்கு என்ன தெரியும், அது வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னா லிக்விட் ஃபேஸ் கன்வெர்ட் ஆகும், அப்புறம்தான் வந்து வாட்டர் வேப்பர் ஆக முடியும். ஆனால் சப்ளிமேஷன்ற ப்ராசஸ் என்னென்னா
சாலிட் ஃபேஸில் இருக்கிற வாட்டர் டைரக்டாக வாட்டர் வேப்பர் ஆகிறது. ஸோ இன்டர்மீடியேட்டாக நடுவில் லிக்விட் ஃபேஸ்க்கு போகாது, டைரெக்டாக வாட்டர் வேப்பர் ஆகிறது. அந்த மாதிரி ப்ராசஸ் எப்படி நடக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கரெக்டான ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சால் அது மாதிரி நடக்கும். எப்படின்னா, மோஸ்ட்லி வாட்டரில் சப்ளிமேஷன் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்குது பாருங்கள், ட்ரை ஐஸ், அந்த ட்ரை ஐஸ் வந்து ரொம்ப பதமான ஒரு வெப்பநிலை இருக்கும்போது அது வந்து டைரெக்டாக கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு, அதாவது வாட்டர் வேப்பருக்கு போக முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் சப்ளிமேஷன். ரிவர்ஸ் சப்ளிமேஷன்னு கூட ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் இதில் சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ சப்ளிமேஷன் அண்ட் அகெயின் அதுவும் வாட்டர் வேப்பர் ஆகிறதுனால, ஸோ கண்டன்சேஷன் தான் நடக்கும். கண்டன்சேஷனுக்கு அப்புறம் ப்ரெசிபிட்டேஷன் அண்ட் ரன் ஆஃப், ரன் ஆஃப்க்கு அப்புறம் இன்ஃபில்ட்ரேஷன், பர்குலேஷன், அப்புறம் கிரவுண்ட் வாட்டருக்குள்ளே போயிட்டு கலந்து ஓஷியன் ஆர் இதில் போயிட்டு கலந்துடுது. ஸோ இதான் வந்து கம்ப்ளீட் வாட்டர் சைக்கிள். ஓகே, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.